வெல்கம் பேக் டு பையா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எது அப்படிங்கறது பாக்கலாம். ஃபர்ஸ்ட் மில்க் கேக் எப்படி செய்யலாங்கறது பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அகலமான பாத்திரத்துல 3 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்ப சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பால் கொதிக்க விடுங்க. அப்பதான் கொஞ்சம் பாலோட பச்சை ஸ்மெல் போகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்ப அடுப்ப ফুল ஃபிளேம்ல வச்சிருக்கேன். இதில ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் நான் சேர்த்திருக்கேன். நீங்க ஜாஸ்தியா சேர்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தரஞ்சு பன்னீர் மாதிரி ஆயிடும். அதனால 1/2 டேபிள்ஸ்பூன் போதும். பால் நல்லா கொதிச்சு வத்த வத்த நமக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டி கெட்டியா இருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ இது வந்து mix பண்ணிட்டே இருங்க, இல்ல அடி பிடிச்சிரும். இதில நான் ஒரு 300 கிராம் sugar எடுத்துக்கேன். நீங்க கொஞ்சம் sugar கம்மியா வேணும்னா 250 கிராம் எடுத்துக்கோங்க. 300 கிராம்ங்கறது கரெக்ட்டா இருக்கும். இனிப்பு நமக்கு sugar சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியா ஆயிரும். அதுக்கு அப்புறம் நமக்கு கலர கலர கெட்டி ஆயிரும். இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கறேன். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க, இல்ல அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பாக்ஸ்ல நெய் தடவி வச்சிருக்கேன். நீங்க ஒரு பிளேட்டா இருந்தாலும் தடவி யூஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்திருக்க நெய் கொஞ்சம் தண்ணி லிக்யூடா இருக்கு. இது நல்லா ட்ரை ஆகி வரணும். அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க, இல்லனா அடி பிடிச்சிரும். இது நல்லா ட்ரை ஆன இது நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ இத நான் நெய் தடவன பாத்திரத்துக்கு மாத்திருக்கேன். இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இதை எடுத்து விடுங்க. இப்போ இத நமக்கு தேவைக்கேத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பீஸாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது குலோப் ஜாம் செய்யறதுக்கு ஒரு 150 கிராம் பால்கோவா, அதாவது சுகர்லெஸ் பால்கோவாவும் 1/2 கப் மைதா மாவும் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பால்கோவா எதுவும் கட்டி இல்லாம நல்லா உடைச்சு எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவு ஊறட்டும். இப்போ sugar syrup செய்யிறதுக்கு 1/2 கப் sugarம் 2 கப் தண்ணி எடுத்துக்கேன். இது கூட 4 ஏலக்காய் லைட்டா கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ফুল ஃபிளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு sugar வந்து கரஞ்சா போதும். நம்ம கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, லைட்டா சுகர் கரைஞ்சா போதும். இதுல நான் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் சேர்த்திருக்கேன். நமக்கு கொஞ்சம் கெட்டியாகாம இருக்கும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாவே இருக்கட்டும். இப்போ நம்ம குலோப் ஜாமுக்கு உருண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
கையில எண்ணெய் இல்ல ghee அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இது வந்து உருண்டை போடுங்க அப்பதான் நமக்கு விரிசல் ஏதும் இல்லாம கரெக்ட்டா வரும் மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து உருண்டை போடுங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானவுனா அடுப்ப சிம்ல வச்சிட்டு நம்ம இந்த உருண்டையை சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிட்டு தான் நம்ம வந்து இத நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது நல்லா கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆகி பிரவுன் கலர்ல வரணும் இப்போ இத எடுத்துறலாம் பாகு நல்லா சூடா இருக்கும்போதே குலோப் ஜாமே சூடா சேர்த்துக்கலாம் அப்பதான் நமக்கு இது சீக்கிரமா ஒரு 2 ஹவர்ஸ்ல ஊறிரும் இப்போ நம்ம குலோப் ஜாம் ரெடி ஆயிருச்சு எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்னோட वीडियोस உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू